सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां ॐ सहना भवतु सह नो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मावेद्विशावहै शांति 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 हरि श्रीगुरभ्यो नम ओम मङ्गलाचरणं चूडोत्तंसितचन्द्रचारुकलिका चञ्चच्चिकाभास्वरो चूडो लीलादग्धविलोलकामशलभः श्रेयो दशाग्रे स्फुरन् अन्तस्फूर्जदपारमोहतिमिर प्राग्भारमुच्चाटयन् प्राग चेत सद्मनियोगिनां विजयते ज्ञानप्रदीपो हरः श्लोकम् ून् अलद् पन्ड् अवश्यं यातारः चिरतरमुषित्वापि विषया वियोगे को त्यजति न जनो यत् स्वयममुम् व्रजन्तः स्वातन्त्र्यात् अतुलपरितापाय मनसः स्वयं त्यक्त्वा ह्यते ஷாமசோகம் அனந்தம் விதததி வைராகிய சதகம் இந்த வைராகிய சதகத்தில் பலவிதமான டாப்பிக்கை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் இங்கே ஆச்சாரியால் பர்த்ருஹரி ஒரு சாமானிய கிரகஸ் கிரகஸ்தனாக ஷத்ரிய ராஜாவாக இருந்து அதுக்கப்புறம் துறவு மேற்கொண்ட ஒரு மகான் அப்படிப்பட்ட பர்துஹரி சொல்கிறக்கூடிய விஷயமானது ரொம்ப ரொம்ப நமக்கு டே டு டே சிந்தனை டே டு டே லைஃப்பில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி கனெக்டடாக இருக்குது எப்படி நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருந்தாலும் அதை வந்து கேர்ஃபுல்லாக எப்படி பற்றில்லாமல் அதே நேரத்தில் உபநிஷத் சொல்கிறது பரிக்ஷலோகான் கர்ம சித்தான் ஒரு ஒரு அனுபவத்திலிருந்தும் அறிவாக ரிசீவ் பண்ணுறக்கூடிய பக்குவத்துடன் எப்படி என்னுடைய டே டு டே ரெஸ்பான்சிபிலிட்டியை செலுத்தணும் அப்போ இங்கே எம்ஃபசைஸ் வந்து எப்படி கர்மத்தை பண்ணணும்னு சொல்லாமல் என்ன வேணால் கர்மம் பண்ணலாம் தார்மீகமாக ஆஃப்கோர்ஸ் அதில் எப்படி மனோபாவம் வைக்கணும் என்ன அறிவு கொண்டு நம்ம பண்ணணும் முக்கியமாக இந்த கிளாரிட்டி எப்போ நமக்கு கிடைக்கிறதுன்னா எப்போ நம்மளுடைய லைஃபோடைய கோல் லட்சியமானது எப்போ அது கிளியராக மேலோங்கியதாக சுப்ரீம் கோலாக நமக்கு அமையிறதோ அப்போது இது நேச்சுரலாக இவர் சொல்கிற விஷயம்லாம் நமக்கு ஏற்படுறது அதுக்கப்புறம் அந்த சுப்ரீம் லட்சியம் இல்லாமல் வேறு விஷயம் அதற்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அல்லது அது லட்சியம் இல்லாமல் வேறு எல்லா விதமும் லட்சியம் இருந்தது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அர்த்த காம பொருளும் இன்பமும் அதுதான் வாழ்க்கையோடைய இலக்காக அமைந்து விட்டது என்றால் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்லி அதை எடுத்துக்காட்டி தோஷத்தை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி அதிலேருந்து அது வந்து சப்சிடரியாக அது வந்து ஒரு ஒரு துணை விஷயமாக வைத்து லட்சியத்தை நோக்கி எது வந்து மேலான லட்சியமோ எந்த நிம்மதி சந்தோஷமானது நிரந்தரமாக எனக்கு கிடைக்குமோ அந்த லட்சியத்தை மேற்கொண்டு அர்த்த காம விஷயங்களை எனக்கு ஒரு ஒரு சைடு விஷயமாக அல்லது அதை முழுமையாக நிராகரிக்கிறாமல் அதே விஷயத்தில் அதை வந்து எனக்கு சாதனையாக அமை அமைக்கிறதுக்கான விஷயமாக இங்கே சொல்லிகிட்டு இருக்கும் அப்போது பைண்டிங் டிசைர்னு இருக்கிறது அந்த ஆசையே வந்து பந்தப்படுத்தக்கூடிய ஆசையாகவும் பந்தப்படுத்தாத ஆசையாகவும் பிரிக்கிறோம் அதே மாதிரி அர்த்த காமம் அப்படின்னு சொல்கிறது பொருளும் இன்பமும் பந்தப்படுத்தக்கூடியதாகவும் பந்தப்படுத்தாததாகவும் வைத்து கொள்ளணும் இப்போ பட்டுட்டோமே ஆனால் இப்போ யார் கையில் இருக்கு அப்படின்னா என்னுடைய சமத்து அது இல்லையா அப்போது எப்போ வந்து வரக்கூடிய இன்பத் துன்பங்கள் வெறுப்பு வெறுப்புகள் பிடித்தது பிடிக்காதது எல்லா விதமான சம்பவங்களில் எல்லா விதமான சுச்சுவேஷனில் ஒரு சமமாக என்னால் இருக்க முடியிறதோ அப்போ என்னாகிறது அப்படின்னா நேச்சுரலாக அந்த மனசானது பக்குவப்பட்டு அந்த மனமானது எந்த லட்சியம் மோக்ஷம் அப்படின்னு கூறப்படுகிறதோ வீடு அப்படிங்கிற விஷயத்திற்கு இயல்பாக அங்கே அதற்கு செல்ல முடியாது அப்போது மனப்பக்குவமானது ரொம்ப முக்கியம் அப்போ மனசோடைய ஹெல்த்து மென்டல் ஹெல்த்து மென்டல் ஸ்ட்ரென்த்துங்கிறது ரொம்ப முக்கியம் தேக ஆரோக்கியத்துக்கு மட்டும் மென்டல் ஸ்ட்ரென்த்து இல்லை பட் மோக்ஷங்கிற லட்சியத்திற்கு மென்டல் ஹெல்த்து மென்டல் பக்குவம் ரொம்ப முக்கியமாகவும் இருக்கிறது அதனால் இங்கே சாஸ்திரம் அது எப்படி டெக்னிக்கலாக சொல்கிறதுனா விவேக வைராகியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த விவேகம்ங்கிறது என்னதுன்னா எங்கெல்லாம் பற்று ஏற்படுறது எங்கெல்லாம் பந்தம் ஏற்படுறது எங்கெல்லாம் எதனால் பயம் ஏற்படுறது இது எல்லாம் தோஷமாக கருதி எங்கள் கர்மமானது கர்மத்துடைய லிமிட்டேஷன் என்ன பக்தியோடைய நம்ம செய்யக்கூடிய பக்தியோடைய லிமிட்டேஷன் என்ன அப்போ பக்தியோடைய டோட்டல் ஃபார்ம் என்ன எங்கே நிறைவடையிறது இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு லட்சியத்தை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது ப்ளஸ் நம்ம பொதுவாக செஞ்சுன்ட்ருக்கிற சாதாரணமான ரிலீஜியஸ் லைஃபோடைய எண்டு எது அதோடைய மேக்சிமம் என்ன கொடுக்கும் அந்த விஷயமும் ப்ளஸ் நான் என்ன இருக்கேன் ஆக்சுவலாக சீக்ரெட்டாக ஏதோ தேடின்னு இருக்கேனே அது என்னது இது ரெண்டும் ஒன்று தானா இல்லை இதற்கு மேலே கடந்து ஏதாவது இருக்கா செல்லணுமா அப்படிங்கிற விஷயம்லாம் அலசி ஆராய்ந்து இந்த பகுத்தறிவு இருக்கிறதுக்கு பேர் விவேகம் இந்த பகுத்தறிவு ஏற்பட்ட பிறகு இதுதான் லட்சியம்னு தெரிந்த பிறகு எது லக்ஷியத்திற்கு டைரக்டான சாதனமோ எது இன்டைரக்டான சாதனமோ அப்புறம் எது வந்து லட்சியத்திற்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையோ அப்படி எதெல்லாம் தேவையற்றதாக அல்லது எதெல்லாம் தடையாக இருக்கக்கூறுமோ அது எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு லக்ஷியத்திற்கு மேற்கொண்டு இதை இதாகவே செல்வது ஸோ டோட்டல் ரீப்ரையாரிட்டைசேஷன் ரொம்ப முக்கியம் இங்கே மோக்ஷம்னு சொல்லிட்டா மோக்ஷத்திற்கு டைரக்ட் சாதனம் என்ன இன்டைரக்ட் சாதனம் என்ன எந்த அளவுக்கு இன்டைரக்ட் சாதனம் செய்யணும் எந்த அளவுக்கு டைரக்ட் சாதனம் செய்யணும் அல்லது சாட்சாத் சாதனா என்னது பரம்பரா சாதனா என்னது அப்போ அந்த பரம்பரா சாதனையில் தான் நமக்கு வந்து பூஜை விளக்கேற்றுறது பகவான் இறை வழிபாடு அர்ச்சனை செய்வது பூஜை செய்வது தியானம் செய்வது பஜனை பாராயணம் ஸ்தோத்ரவாதிகள் எல்லாத்தையும் நம்ம இருக்கோம் ரெகுலராக நிறைய பாராயணம் பண்ணுவோம் நிறைய ஸ்லோகம் சொல்லுவோம் ஸ்லோகம் சொன்னாலே ஒரு பெரிய திருப்தி நிறைய ஸ்லோகம் சொல்கிறேன் கரெக்டு அது மாதிரி பஜனை பண்ணுவோம் இன்னும் தீவிரமாக தியானம் பண்ணுறக்கூடியவெல்லாம் இருக்கா இது எல்லாமே நமக்கு ரிலீஜியஸ் லைஃப் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே வந்துடும் அப்போ இந்த ரிலீஜியஸ் லைஃபோடைய விஷயம் என்ன ஃபைனலாக என்ன நமக்கு பாகவத்தோடைய பாகவத்ததுடைய ரெஃபரன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னா அங்கே நிமி சக்கரவர்த்தி பெரிய சத்ரயாகம் பண்ணுறார் அந்த சத்ரயாகம் பண்ணும்போது நடந்துட்டே இருக்கும் போதே நவ யோகிகள் யாகத்துக்குள்ளே வரா நவயோகிகள் வந்துட்டான்னு ஒன்று சர்வ யாகமும் கொஞ்சம் நேரம் நிறுத்தப்பட்டு அந்த நவயோகிகளுக்கு அவளுடைய உபச்சாரம் அங்கே எப்படி உபதேசத்தை கைப்பற்றுறது அப்படிங்கிற விஷயத்து மூலியமாக நமக்கு என்ன தெரியறதுன்னா வென் தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ எங்கே வந்து நமக்கு ஆன்மீக விஷயம் அல்லது ஸ்பிரிச்சுவல் இந்த கிளாஸ் விஷயம் இந்த சப்ஜெக்ட் விஷயம் இந்த கிரந்தாதிகளுடைய அர்த்தம் அந்த கிளாஸ் எல்லாம் நமக்கு எப்போ கிடைக்கிறதோ அப்போது அந்த கான்டெக்ஸ்டில் நமக்கு ரிலீஜியஸ் ஆன விஷயமும் ஒரே ஒரு ஸ்லைட்லி ஒரு படி கம்மி இதற்கு நமக்கு புராண இத்திஹாசங்கள் பல உதாரணங்கள் இருக்கிறது ஜெயன் ஜயந்திய கீதா அல்லது நிமி நவயோகிகளில் ஒரு உதாரணம் எடுத்து சொன்னே இப்போது எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு என்ன பண்ணுறாருனா உபதேசம் ஏ ஒம்பது கேள்வி ஒம்பது பேர்கிட்ட கேட்டு என்டயர் வேதாந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறார் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை ரிலீஜியஸ் லைஃபுக்கும் அதற்கும் எப்படி சம்மந்தப்பட்டிருக்குன்னு அந்த யாகத்தில் ரிலீஜியஸ் காரியத்தை செய்யும் போதே அதை தெரிஞ்சு பார்க்கறார் அப்போது எப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ் அல்லது இந்த கிளாஸ் மோக்ஷபுருத்தா மோக்ஷ புருஷாத்திற்கு எது சாட்சாத் சாதனமோ அதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோமோ அப்போது நேச்சுரலாக என்ன ஆகிறது மிச்ச விஷயமானது ரிலேட்டிவாக இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் மட்டும் அதற்கு ரெண்டாவது இடம் முதல் இடம் கிடையாது இரண்டாம் இடம் செகண்ட் ப்ரையாரிட்டி இப்படி மோக்ஷத்திற்கு டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து அதற்கு பேர் முமோக்ஷத்துவம் அதற்கு முன்னாடி மிச்ச எல்லா விஷயத்தையும் ரெண்டாம் பட்சமாக வைப்பதற்கு பேர் வைராகியம் அந்த வைராகியத்தை ஸ்துதி பண்ணுறார் அந்த வைராகிய ஸ்துதி பண்ணுறதுக்கு முன்னாடி பலவிதமான தோஷங்களை எடுத்துக்காட்டி நமக்கு விவேகத்தை கொடுக்கிறார் ஆசை தீவிரமாக இருந்து அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுவதாகவே லட்சியமாக இருந்தால் எப்படியெல்லாம் தவிக்க வேண்டும் அந்த ஆசையினால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடைகிறோமோ அடைந்த விஷயத்தில் எப்படி நமக்கு லோபம் ஏற்படுறது எப்படி பயம் ஏற்படுறது அப்போது உலகத்தில் என்ன விஷயத்தை நம்ம அடைந்தாலும் புரியறதா அது இன்க்ளூடிங் என்னது நமக்கு ரிலீஜியஸ் லைஃப்லேருந்து அடையக்கூடிய அந்த டெம்பரரி சுகம் ஆல்சோ எப்படி இருக்கிறது நமக்கு தாக்காலிகமாக இருக்கிறது க்ஷணிக்கமாக இருக்கிறது இல்லையா நான் கவனிக்கணும் நீங்கள் ரிலீஜியஸ் அப்படின்னா எல்லா விதமான நல்ல காரியங்கள் நம்ம பண்ணிகிட்டு நிறைய பூஜை பண்ணுறோம் நிறைய ஸ்லோகம் சொல்கிறோம் பஜனை பண்ணுறோம் என்ன ஆராதனை பண்ணுறோம் தியானம் பண்ணுறோம் பலவிதமான உபன்யாசங்கள் எல்லாம் கேட்குறோம் எல்லா நல்ல விஷயமெல்லாம் எல்லாம் பகவானுடைய சிந்தனையாகவே நம்ம ஈடுபடுறோம் அது ரொம்ப உத்தமமான விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அதற்கும் இங்கே வேதாந்தம் என்ன சொல்கிறது வேதாந்தத்துக்குள்ளே வந்துட்டோமே ஆனால் அதற்கும் என்ன சொல்கிறது அந்த ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸுக்கும் எது லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காட்டுறது ஸோ தட் என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து வீ கேன் ஸ்டேக் அ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்வர்டு அடுத்த படிக்கு நம்மளால் செல்லணும் அப்போ அந்த நிமி நிமி சக்கரவர்த்தியுடைய விதேக ஜனக்க நிமி சக்கரவர்த்தியோட உதாரணம் எதுக்கு சொல்லப்படுறது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிமி சொல்கிறார் எதற்காக இந்த சமய வாழ்க்கை இந்த சடங்குகள் இந்த ரிச்சுவல்ஸ்கள் இந்த பூஜை புனஸ்காரம் இந்த நித்ய நைமித்திக கர்மா ஓடிய டிசைன் எதற்காக இருக்கிறதோ அந்த பலன் அல்டிமேட் பலனாக இந்த நவயோகிகள் வந்துட்டா அப்படின்னா என்ன சக குருமேவ அபிகச்சேத் என்டயர் ரிலீஜியஸ் லைஃபோடைய டோட்டல் எசன்ஸு பலன் என்ன அப்படின்னா குரு சாஸ்திர உபதேச பிராப்தி இதை நன்னா பதிவு பண்ணிக்கோங்க மனசில் எதையும் நம்ம விட விடணும்னு சொல்லலை எதையும் மாற்ற சொல்லலை ஆனால் எங்கே வந்து நமக்கு எங்கே ப்ரையாரடைஸ் பண்றோம் எங்க வந்து டெம்பரரியா அதை டீ ப்ரயாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த டீ பிரையாரடைஸ் பண்ணுறக்கூடிய அந்த பக்குவம் அறிவு கலந்த பக்குவத்திற்கு பேர் வைராக்கியம் மனப்பக்குவம் மன மன சதுஷ்டயம் சாதன சதுஷ்டயம் சொல்றதெல்லாம் வைராக்கியம்னா என்ன எங்கெல்லாம் எனக்கு மனசுக்கு சுக்கமாக இருக்கிற மாதிரி அது ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியாக கூட இருக்கலாம் வெளியில் லௌகீகமான விஷயமாகவும் இருக்கலாம் அதற்கு ப்ரையாரிட்டி கொடுக்காமல் இருப்பதற்கு அந்த பக்குவத்திற்கும் அந்த அறிவுக்கும் பேர் வைராகியம் புரியுதா அப்போது அது பேசிக் விஷயம் அதை பேஸ் பண்ணிட்டு அதற்கு அப்படி அந்த பக்குவத்திற்கும் அந்த அறிவை நமக்கு அளிக்கதாக அழிக்கிறது அழிக்கக்கூடிய சாதனமாகவும் என்ன பண்ணுறாருன்னா பயத்தை பற்றி திருஷ்ண ஆசையை பற்றி என்ன அப்புறம் வந்து எப்படி இந்த உலகம் வெளியில் போய் பா பார்க்கக்கூடிய விஷயம் எப்படி வந்து தாக்காலிகமாக கணிக்கமாக அனித்தியமாக இருக்கிறது அதிருப்தி எப்படி கண்டினியூஸாக இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து அதை எம்பசைஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா அதுக்கப்புறம் மோகங்கிற டாப்பிக்கை டச் பண்ணார் மோகத்தில் வந்து இதற்கு ஆப்போசிட்டா யார் இருக்கார்களோ அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட மனப்பக்குவம் வந்து மோகத்தனால அனித்தியமாக இருக்கே பிரம்மாஜிக்கே என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்றப்பறங்கோ எல்லாம் படைத்த பிரம்மா சதுர்முக பிரம்மாக்கே ஒரு உலகத்தில் உலக உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பில் ஒரு வஸ்து ஒரு பொருள் நித்தியமாக இருக்கக்கூடிய விஷயம் படைப்பில் ஒன்று கூட இல்லையே பிரம்மாஜியாலேயே அதை பண்ண முடியலையே அதை நாடி போவது அதுவும் அதுக்கு அது அதற்கு மேலேயும் அதை நாடி போவது பெரிய மோகம் மோக மாயா மோக மகிமா அப்படின்னு மோகத்தை பற்றி சொல்லி இப்போ என்ன பண்றாருன்னா இது எல்லாம் புரிந்துண்டு இது எல்லாம் நல்லா தெரிஞ்சுண்டு இதுதான் மோக்ஷம்தான் வாழ்க்கை இதுதான் இதற்காக தான் இன்க்ளூடிங் அந்த பரம்பரா சாதனா என்டயர் சமய வாழ்க்கை சமய சடங்குகள் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இதற்காக அப்படின்னு தொடன் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவாவில் அவளுக்கு வைராக்கியம் ஏற்படுகிறது அந்த வைராக்கியம் என்ன ஆகிறது மோக்ஷ இச்சையை தீவிரமாக்கிறது அந்த மோட்ச இச்சை விட்டோமே ஆனால் யார் என்ன சொன்னாலும் அது டைலாக் இருக்குல்ல ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணேன்னா நான் சொல்லறதே நான் கேட்க மாட்டேன் என் பேச்சே நான் கேட்க மாட்டேன் சொல்கிறதில்ல அப்போது ஒன்ஸ் இந்த விவேக வைராக்கியம் நமக்கு தெல்ல தெளிவாக நமக்கு இந்த பக்குவமும் அறிவும் ஏற்பட்டது விட்டது என்றால் மோக்ம்தான் லட்சியம் என்றால் அந்த ஒலிம்பிக்கில் ஓடுறான் பார்த்தீங்களா அவன் நூறு மீட்டர் வின் பண்ணியே ஆனோம் எவ்வளோ ஓடுவான்னு தெரியுமா ஒரு பாயிண்ட் ஒன் செகண்ட் அதிகப்படுத்துறதுக்காக அவ்வளோ பாடுபடுவான் அப்போது அதே விஷயமாக நம்மளால் நேச்சுரலாக இருக்க முடியும் அதற்கான சாதனமாக இந்த என்டையர் கிரந்தம் அமையிறது அப்போ வை அது மோகத்தை முடித்து வைராகிய ஸ்துத்தியை பண்ணுறார் வைராகிய ஸ்துதி பண்ணும்போது என்ன கேட்குறாருனா ஹே மகாஜனங்களே ஹே எல்லாருமே நாம் எல்லாம் அப்படிங்கிறார் ஃபர்ஸ்ட்டு நம்மளையும் அவரையும் சேர்த்துக்கிறார் ஆச்சாரல் நீங்கள் என்ன சொல்லலாம் இல்லையா நாம் எல்லாம் நாம் எல்லாம் ஏன் இப்படி இருக்கின்றோம் என்னது அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு பொருள் எதை எதை மேல் நம் பற்று வைத்திருக்கிறோமோ அது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது என் மனசில் ஏற்படுறக்கூடிய அந்த சுக அனுபவமாக கூட இருக்கலாம் அந்த விஷயமானது ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் அது என்னை விட்டு சென்று விடுகிறது வியோகா அது ஒரு நாள் போய் எனி ஆப்ஜெக்ட் எனி திங் இன்க்ளூடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கிறது டெம்பரரி அது இந்திரியங்களுடைய விஷயமாக இருக்கலாம் அல்லது மனசுல ஏற்படுற கூடிய அந்த டெம்பரரி அனுபவம் எண்ணங்களாக கூட இருக்கலாம் அப்போ ஆனா என்னுடைய அனுமதி இல்லாம அல்லது நான் எதிர்பார்க்காத விதத்தில் அது என்னை விட்டு நீங்கிவிட்டது என்றால் எவ்வளோ துடிப்பு எவ்வளோ தாபம் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ துயரம் அதே விஷயமானது நான் இந்த விவேக அடைந்து இது தாக்காலிகமாக தான் இருக்கும் ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீத்த உஷ்ண சுக துக்கதாக ஆகமா பாயினா அனித்யா திதிக்ஷஸ்வ பாரத எப்படி பகவத்கீதையில் சொல்லப்படுகிறதோ அந்த அந்த அறிவை நான் அடைந்து என்ன மனதளவில் அறிவளவில் அந்த பொருள் அதில் ஏற்படுறக்கூடிய அந்த அனுபவம் அந்த சுக்கமானது அதிலிருந்து பற்றற்று இருந்து விட்டேனே ஆனால் அது துறவுக்கு சமானம் அப்போ வியோகம் அப்படிங்கிறது காமன் எப்போ அந்த பொருளை நானா விடுறது அதுவா போகிறது அதுவா போயிட்டு நான் எதிர்பார்க்காம என்னோட அனுமதியும் இல்லாமல் போச்சுன்னா போன விஷயம் போனது தான் ஆனால் எனக்கு துடிப்பும் தாப்பமும் இருக்கிறது நானே அதை விட்டு விட்டேன் இல்லை எடுத்து கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக ஒரு உதாரணம் எடுத்துட்டோன்னா இது போதும்பா நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்தா ஃபஸ்ட்டு கொடுத்ததுல ஒரு சந்தோஷம் ஆனால் அந்த பொருள் இல்லைன்னா கூட எனக்கு ஒரு எந்த விதமான தாப்பமோ சந்தோஷமோ கிடையாது இது உதாரணம் வந்து வெளியில் இருக்கக்கூடிய பொருளை சொல்கிறது ஆனால் மனசளவில் சூக்மமாக நிறைய விஷயத்தை நம்ம பிடிச்சி வச்சுட்டுருக்கோம் பிசிக்கலாக இல்லை ஏகப்பட்ட விஷயத்தில் நம்ம உலகத்தில் நிறைய விஷயத்தை ஆழமாக பிடிச்சி வச்சுட்டுருக்கோம் அது அடுத்தவாளோடைய பிஹேவியர்ஸாக இருக்கலாம் என்ன சுற்றி நடக்க வேண்டிய நடக்கக்கூடாத விஷயமாக இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் இது எல்லாவற்றையும் நம்ம பிடிச்சி வச்சுட்டுருக்கோமே இது எல்லாவற்றையும் ஒரு நாள் விடு இல்லைனா அது நடந்துடும் வியோகம் காமன் ஆனால் அதை நானே உணர்ந்து புரிந்து கொண்டு அதை துறந்தேனானால் என்ன ஆகிவிடுறது எனக்கு மனப்பக்குவம் கிடைக்கிறது அந்த ஆப்ஜெக்ட் அந்த பொருள் அந்த விஷயம் என்னை விட்டு போனதுனால எந்த கஷ்டமும் கிடையாது பேதத்தகா தியஜதி ஜனகா ஜனக நம் ஏன் வியோகமானது காமனா இருந்து துறவு ஆனது கொஞ்சம் இன்னும் சந்தோஷமாக நிம்மதியாக நமக்கு மேன்மையை கொடுக்கிறதே ஏன் ஜனங்கள் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு கேக்குற புரியறதா அப்போ அப்படி கேட்கறதுனால என்ன சொல்ல வரார் புரிஞ்செண்டு நம்மளே வந்து இந்த விஷயத்தை என்ன எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரினன்சியேஷன் பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அவசியம் யாத்தாரகா சித்தார்த்தம் உஷித்தியா தப்பி விஷயா எல்லா விஷயம் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கிவிடும் அதுலா பரதாப அதுவே போய்விட்டது எனக்கு அனுமதி இல்லைன்னா ஆழமாக துக்கமும் துன்பமும் ஏற்படுகிறது ஆனால் ஸ்வயம் தெக்துவா நானே அதை துறந்து ஆனால் ஷமசுகம் அனந்தம் இல்லையா ஷமசுகம் அனந்தம் நானே அதை எடுத்துக் கொடுக்கறது மூலியமாக அல்லது மனதளவில் அதை துறந்து விட்டேனேயானால் எந்த அளவுக்கு எனக்கு அத்தியந்த சுகமும் சந்தோஷமும் நிம்மதியுடன் இருக்க முடியிறது அப்போது இந்த இந்த விஷயத்தை வைராகியமாக எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறார் நல்லா கேவ புரிஞ்சுக்கோங்க நான் அடிக்கடி எல்லா கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கேன் ஒரு விஷயம் இருந்தாலும் பிரச்சனை இருக்கக்கூடாது இல்லைனாலும் பிரச்சனை இருக்கக்கூடாது வந்தா ஓகே வரலையா ஓகே இருந்தா ஓகே இல்லைனா ஓகே புரியதா அதனால் இந்த துறவு வைராகியம் அப்படிங்கிறார் இன்டர்னல் டிட்டாச்மெண்ட் இன்டர்னல் டிட்டாச்மெண்ட் போன கிளாஸில் இங்கே தான் நிறுத்துறோம் எப்படி இதை பண்ணுறது எல்லாம் சொல்கிறது நன்னா இருக்குது நீங்கள் இவ்வளோ அழகாக சொல்கிற எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படி பண்ணிடணுன்னு எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணுமா ரொம்ப சிம்பிள் இல்லையா என்ன புரிஞ்சுக்கணும் இது வைதிகம் வேதத்துக்கு வந்தாகணும் இந்த இடத்துல என்ன அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விஷயமும் என்னெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கோ அது ஃபிசிக்கலாக இருக்கட்டும் மென்டலாக இருக்கட்டும் மென்டல்னால் அந்த மென்டல் இல்லை மென்டலி மனதளவில் இருக்கக்கூடிய என்ன விஷயம் வேணால் இருக்கட்டும் அது எல்லாமே ஈஸ்வர பிரசாதம் இது எல்லாமே எனக்கு பகவான் கொடுத்த கிஃப்ட்டு இப்போ நம்ம என்ன உங்களுடைய முதல் வெட்டிங் டே அன்னைக்கு சி முதல் வெட்டிங் டே முதல் வெட்டிங் ஆனிவர்சரி இல்லையா முதல் வருஷம் முடிஞ்சிருக்கு இல்லையா அப்போ வந்து ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும் அந்த கிஃப்ட்டு வந்து எவ்வளோ ஜாக்கிரதையாக எவ்வளோ இதுவாக அதை அழகாக வச்சுப்போம் இல்லையா அப்படி அந்த கிஃப்ட்டுக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக அதை பார்த்துப்போம் இல்லையா அது மட்டும் இந்த யூஸ் பண்ணணும் இதுக்கு மேலே நிறையா அதில் இல்லை இருக்குது அந்த உதாரணத்தில் அப்போ எப்படி ஒரு கிஃப்டானது எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அதை வந்து எவ்வளோ அருமையாக அதை எடுத்துண்டு அந்த கிஃப்டை நான் வச்சுப்பேன் இல்லையா அதே மாதிரி இந்த உடம்பு மனசு உற்றார் உறவினர் சூழ்நிலை உலகம் எல்லாமே என்னது பகவான் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு ஈஸ்வர பிரசாதஹா இங்கே ஒரே ஒரு வித்தியாசந்தான் இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது வைதிகமாக என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த பகவான் கொடுத்துருக்கிற இந்த கிஃப்டை வீட்டில் ஸ்பௌஸ் கொடுத்த கிஃப்டை வந்து என்ன பண்ணணும் ஜாக்கிரதையாக நம்மக்கிட்டயே வச்சுக்கணும் இங்கே என்ன சொல்கிறதுன்னா இங்கே பகவான் கொடுக்கக்கூடிய இந்த லைஃபு இந்த கிஃப்டை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஜாக்கிரதையாக பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும் அதை நிறையா யூஸ் பண்ணி நான் மேன்மை அடையிறதுக்கான விஷயமாக அதை பயன்படுத்தணும் ஆனால் அந்த கிஃப்ட்டுக்கும் இந்த கிஃப்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே பகவான் அளிக்கக்கூடிய கிஃப்ட்டு எப்போதுமே எழுதாகாது இட் இஸ் நெவர் மைன் இது பகவானுடையது ஆனால் நான் நன்கு உருப்பிட்றதுக்கு நல்ல மேலோங்கி எந்த பர்பஸுக்காக இந்த மனுஷ ஜென்மா இருக்கிறதோ அதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம் அப்படிங்கிற மனப்பக்குவத்துடன் என்ன பண்ணணும் எவ்வளோ கிடைத்திருக்கிறதோ அதை மேக்சிமம் முடிகிற அளவுக்கு ஷேர் பண்ணணும் கிடைச்ச விஷயத்தை எழுது அப்படிங்கிற மனப்பார்மை இல்லாமல் இது பகவானுடைய பிரசாதம் இது இதோடைய ஓனர் யாரு இதோடைய ஓனர் பகவான் நான் யாரு இதற்கு ஒழுங்காக அதை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை ஒழுங்காக யூஸ் பண்ணிவிட்டு எப்போ டைம் வருதோ அப்போ திருப்பி கொடுத்துடணும் அப்ப நான் ட்ரஸ்டி நாட் ஓனர் இல்லையா வீட்டுக்கு வாடகைக்கு வருவோம் ஓனர் கிட்ட எல்லாம் பண்ணி ஒரு டயத்தில் வந்து இந்தாங்கோன்னு சாவி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுவோம் அப்போ கடைசி மட்டும் என்னது இந்த வீட்டுடைய ஓனர் அவர் வேண்ணுத்தர் அப்படிங்கிற மனப்பார்மை எப்படி இருக்கிறதோ என்ன எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா இது எல்லாமே பகவானோடையது நான் ஓனர் கிடையாது எப்போ வேணால் அவர் கொடுப்பார் முக்கியமாக எப்போ வேணா அது திரும்பி போயிடும் எப்போ வேணால் அதை திரும்பி எடுத்துருவார் கரெக்டாக ஸ்கூலு காலேஜெலாம் நம்ம போயிருக்கோம் ஒரு ஒரு கிளாஸ் முடிஞ்சு இது முடிஞ்ச உடனே அடுத்த கிளாஸுக்கு போவோம் இல்லை நான் அதே கிளாஸை இருப்பேன் அதே டீச்சர் அதே ஸ்கூல் அதே பெஞ்ச் அப்படின்னா முன்னேற முடியாது காலேஜு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் லேபு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டயத்தில் நம்ம படிப்பு முடிஞ்ச உடனே தேங்க்யூ டீச்சருக்கு தேங்க்யூ காலேஜுக்கு தேங்க்யூன்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு வந்துடுவோம் இது இந்த மன மனோபா மனோபாவம் இருக்கணும் இந்த ஆட்டிடியூடுடன் ஓனர்ஷிப் இல்லாமல் ட்ரஸ்டிஷிப் வைத்து கொண்டு என்ன என்னோடது இல்லை இது பகவானுடையது ஆனால் என்னுடையது போல் அதை யூஸ் பண்ணணும் ரெடி டு ரிட்டர்ன் ரிட்டர்ன் வித் தேங்க்ஸ் அப்படி நம்ம அந்த மனோப பாவத்தை கொண்டோமே ஆனால் என்ன ஆகிடும் எல்லா விஷயத்தன் மேல் ஆழமாக என்னது எனக்கு நான் அப்படிங்கிற அந்த அந்த விஷயமானது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பற்றானது குறைந்து அது இருந்தால் ஓகே இல்லைன்னா ஓகேன்னு வைராக்கியம் நேச்சுரலாக டெவலப் ஆகும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இன்னைக்கு ஒன்றுத்தரும் கொ கொஷின் கேட்டுருந்தா பூஜை பண்ணும்போது அபிஷேகம் பண்ணும்போது பகவானை நினச்சின்னு பண்ணுறோமே சாதாரணமாக கர்மம் பண்ணால் எப்படி அப்படின்னு கேட்டார் அவர் இந்த கிளாஸ் கேட்குறாருன்னு நினைக்கிறேன் என்ன அப்போ என்னது ஒரு ஒரு விஷயம் பகவானுடையது அதை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் என்ன ஆர்தும் பகவானுடைய சிந்தனையுடையதான் பண்ண முடியும் இல்லையா பெண்ணை எடுத்து எழுதுறேன்னாப்பா இந்த பெண்ணு எப்படியோ எது மூலியமோ இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது ஆனால் இது எல்லாமே எங்கேருந்து வந்தது மூல காரணம் இல்லையா எனக்கு இது கிடைத்தது பகவானுடைய பிரசாதம் சும்மா இந்த பெண்ணோடைய எக்ஸாம்பிளே நம்ம பார்க்கலாம் அப்போ அப்படி மனோபா மனோபாவம் இருந்துருதுன்னா செய்யக்கூடிய எல்லா காரியமும் என்ன ஆகிறது நமக்கு யோகமாக மெச்சூர் ஆகி நமக்கு நேச்சுரலாக வைராகிய பிராப்தி ஏற்படுகிறது இது வந்து டெக்னிக்கு இங்கே வந்து ஆச்சாரியால் சொல்லலை நம்ம இதை எக்ஸ்ட்ராவாக இங்கே ஆடு பண்ணுறோம் சரியா அப்படி வந்து நமக்கு இங்கே அப்படி நம்ம பண்ணிட்டோமேயானால் ஆனால் சுகம் அனந்தம் விதததி அளவற்ற ஆழமாக ரொம்ப இன்டென்ஸான ஆனந்தத்தை கொடுக்கும் ஆனால் அதே நான் இந்த வைராக்கியம் இல்லாமல் எல்லாவற்றிலும் நான் பற்று வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் நான் அப்படியே மனசளவில் பிடிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா என்ன சொல்றது அதுல பரிதாபகா ஆழமான துக்கமும் கஷ்டமும் இருக்குமே ஏ இந்த துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக என்ன இதை விடுறதுக்கான பக்குவம் யாருக்கும் ஏற்படவில்லை அப்படின்னு கேட்குறான் நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம் இதே டாபிக் தான் பிரம்ம ஜான விவேக துஷ்கரம் यन्मुञ्जत्युपभोगभाञ्जयपी धनान्येकान्ततो दा, निःस्पृहा सम्प्राप्तान्नपुराणसम्प्रति न च प्तो दृढप्रत्यया वाञ्छा मात्र परिग्रहाणपि परम् त्यक्तुं न शक्ता वयम् ब्यूटिफुल् इ अरुम स्लोकम् इद அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா எந்த எந்த துறவு மனசளவில் பற்றற்று இருப்பது ஒரு பொ பொருள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அல்லது எதிலையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பது அப்படி சொல்கிறார் இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா என்ன இந்த ரினன்சியேஷன் அல்லது துறவை எப்படி அப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு காமன் மேன் இருக்கான் இல்லையா அவனை வச்சு இங்கே வந்து ஒரு விஷயத்தை சொல்லி அதை கேட்குறார் அப்புறம் என்ன சொல்கிறார் இப்படி இப்படி வைராகியம் அடைவது அல்லது எதை சந்நியாசம் மனசளவில் சொல்கிறோமோ இல்லை ரெனன்சியேஷன் துறவுன்னு சொல்கிறோமோ அது ஒரு கஷ்டமான விஷயம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்து சொல்ல போகிறார் அது ஏன்னு சொல்ல போகிறார் சரி அதற்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த ஸ்லோகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா இந்த இந்த துறவு இந்த டிட்டாச்மெண்ட்டு அல்லது ஆனது வைராகியமானது என்ன அப்படின்னா இந்த துறவானது மூணு லெவலில் சொல்லப்படுறது எது டாப்மோஸ்ட் லெவல் அப்படின்னா உண்மையான பற்றற்று அல்லது துறவு எதில் இருக்க வேண்டும் முதல்ல உண்மையாக பொருளாக இருக்கிறதே என்னெல்லாம் நம்ம பிடிச்சி வச்சுட்டுருக்கோமோ என்னெல்லாம் நம்மளுடைய பொசஷனோ எதெல்லாம் நம்ம அடைந்திருக்கிறோமோ உண்மையாவே அதில் உண்மையான துறவு துறவுன்னா பெரியதில் பற்றற்று மனதளவில் அதில் என்ன விருப்போ வெறுப்போ இல்லாமல் இருப்பது ரெண்டாவது ரெண்டாவது அதுக்கு ஒரு படிக்க என்ன அப்படின்னா உண்மையாலே அது துறக்க முடியவில்லை என்றால் என்ன இமேஜின் இமேஜினரி ஒரு கற்பனையில் அதை துறந்த மாதிரி என்னெல்லாம் அடைஞ்சிருக்கிறோமோ அப்படி ஒரு சாதனை ரெண்டாம் இது நமக்கு சாதனையாக அமையிறது சப்போஸ் இது இல்லைன்னா இதை இது என்கிட்ட போயிடுத்துன்னா ஒரு மொபைல் ஃபோன் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இது இல்லைன்னா இவா இல்லைன்னா அப்படின்னு இமேஜின் பண்ணிண்டு அது அதை நம்ம திறந்த மாதிரி வச்சுட்டு எப்படி எல்லாம் இருக்கிறது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது சப்போஸ் நான் இப்போ நான் வந்து இறந்து போயிட்டேனே என்றால் இந்த உடம்பானது போய்விட்டது என்றால் அப்படின்னு யோசிக்கணும் அதற்கு பேர் உபனிஷத்தில் வந்து மரணோபாசனம்னு பேர் உபாசனையே இருக்கிறது சரி மூணாவது லெவல் என்னது இமேஜினரி அல்லது கல்பனையாக துறக்கிறது எதை கல்பனையாக நம்ம பிடிச்சி வச்சுட்டுருக்கோமே என்னதுன்னு கற்பனை சாரி கல்பனாங்கிறது வந்து சன்ஸ்கிரிட் வார்த்தை கற்பனையாக நம்ம துறக்கிறது எதை கற்பனையாக எந்து அப்படின்னு புரிஞ்சுக்க வச்சுருக்கோம் இல்லையா அது இதெல்லாம் என்னது இதெல்லாம் என்கிட்ட வந்துட்டா அதெல்லாம் என்கிட்ட வந்துட்டா அப்படின்னு ஒன்றும் அது வரவே இல்லை போன ரெண்டு லெவல் லெவல் டூ லெவல் ஒன் வந்து நிஜமான இருக்கக்கூடிய விஷயம் இது இது ஃபஸ்ட்டு லெவல் என்னது இதெல்லாம் என்கிட்ட வந்துடுதுன்னா இதெல்லாம் என்கிட்ட வந்துடுதுன்னா இது என்னது ஆயிடுத்துண்ணா அப்படிலாம் நம்ம கற்பனை பண்ணி வச்சுருப்போம் அந்த கற்பனை யா என்னது அது அப்படின்னு வச்சு இருக்கிற விஷயத்தை உடனும் மூணு லெவலில் சொல்கிறேன் இங்கே என்ன சொல்கிறன்னா ஒரு சாதாரணமான வாளுக்கு இந்த மூணாவது லெவல் கற்பனையாக என்னது என்னது இதெல்லாம் வந்துடுத்து அப்படின்னு நிறையா வச்சுட்டுருக்கா இல்லையா அதுவே விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிற சப்போஸ் இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிடும் இமேஜினரி ரினன்சியேஷன் ஆஃப் இமேஜினரி பொசஷன்ஸ் எப்படி டேய் எனக்கு வந்து லாட்ரி சீட் அடிக்கிறது பணம் வந்துருத்தோம் நான் என்ன பண்ணுறேன்னா அது பேங்க்கில் கிரெடிட் ஆன உடனே நீ எனக்கு சின்ன வயசுலேருந்து நீ எனக்கு நண்பன் இல்லையா நான் உனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு வச்சுக்கோங்க ஒருத்தர் நமக்கு எப்படி இருக்கும் ஒப்போ அவனுக்கு ஏதோ வந்தது நமக்கும் கொடுக்குறான் நல்லவன் நிறைய நம்ம எல்லாம் ஒன்றானா செஞ்சுருக்கோம் இல்லையா அதனால் வெரி குட் அப்படின்னு என்ன பண்ணுவோம் அதோடு நிறுத்த மாட்டோம் இப்போது அந்த பைஞ்சு லட்சம் வந்து எடுத்து வச்சுக்கோங்களேன் முதல்ல இந்த விஷயத்த பண்ணிடணும் இந்த லோனை கொஞ்சம் அடைச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல காரு வாங்கணும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல நெக்லஸ் ஒன்று வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு அஞ்சாறு ஐட்டம் நம்ம இதெல்லாம் என்னதே எல்லாம் கற்பனையில் பதிஞ்சு லட்சம் வந்துடுது பதிஞ்சு லட்சம் எங்கிட்ட இருக்குது அதில் எப்படி எல்லாம் நான் செலவு பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு லட்சம் எஃப்டியில் போட்டு வைக்கணும் எப்படி பண்ணுவோம் சரி நீங்கள் கற்பனை தான் சொல்கிறேன் ஏன் பதினஞ்சு லட்சம் சொல்கிறேன் பயஞ்சு கோடி சொல்லுங்களே எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க கற்பனையாக நிறைய பிளானிங் பண்ணிடுவோம் நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சரின்னு வெயிட் பண்ணிட்டுருப்போம் எல்லாம் ரெடி ஆகிடும் எந்த அளவுக்கு நான் இந்த கற்பனையோட ஓட்டம் ரொம்ப ஆழமாக போய் நம்ம எல்லாத்தையும் அப்படியே எல்லாம் பண்ணிட்டா மாதிரியே கனவுலாம் கூட வந்துடும் நமக்கு அவர் என்ன சொல்கிறார் சடனாக இல்லைப்பா எனக்கே தேவைப்படுறது அடுத்த லாட்ரியில் பார்த்துக்கலாம் உனக்கு ஒன்றும் கிடையாது போ இது சாதாரணமாக சொல்லிவிட்டு வரலாம் அப்போ என்ன ஆயிடுறது நமக்கு அப்பா அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஒரு நாலு நாள் அதை நினச்சிண்டு கஷ்டப்படுவோம் பாருங்க பணம் வரலை வந்தால் மாதிரி நினச்சிண்டு அதில் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினச்சுண்டு அது கடைசியில் உண்மையாகவே வந்துரும்னு நினப்பில் இருக்கக்கூடிய பணம் வராமல் போயிடுத்து அதனால பண்ண இமேஜினரியாக எவ்வளோ யோசித்து எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க அதுவே பண்ணுறதுக்கு சாமானியவானவனுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பத்ரவரி சொல்கிறார் ஆனால் ஒரு வைராகியம் எப்படி இருப்பானா ஒரு வைராகியம் அடைந்தவன் பிரம்ம ஜான விவேக நிர்மல அதியஹா எவன் விவேக வைராக்கியம் இருக்கக்கூடியவன் இந்த ஞானத்தில் மோட்சத்தை அடைந்தவன் பிரம்ம ஞானி, அல்லது பூரண வைராகி என்ன பண்ணுவான் தியாகேனேக்க அமிர்தத்வமானசுஹு தியாகேன ஏவ அமிர்தத்வமானசுஹு எவன் எல்லாவற்றையும் இந்த தேகத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்றியும் முழுமையாக தியாகம் செய்துவிட்டு எவன் நிர்மலா நிர்மலா அப்படின்னா வைராக்கியத்தை குறிக்கிறது தூய்மையானவன் விவேகி விவேக வைராகி பிரம்ம ஜானம் எது பிரம்ம ஜானம் அப்படின்னா எது சத்தியம் எது மித்யா எது ஆத்மா நான் யாரு இதெல்லாம் என்னது அப்ப எது உண்மை அப்படின்னு முடிந்த முடிவை எது எது மகாபாக்கியம் சொல்றோமோ அதை நன்கு உணர்ந்தவன் அப்படிப்பட்டவன் என்னது துஷ்கரம் துஷ்கரம் குர்வந்தி அஹோ ஆச்சரியம் அப்படிப்பட்டவர்கள் இந்த ஞானத்தினால் அல்லது ஞானத்திற்காக பாடுபடுவதனால் அப்படிப்பட்டவர்களையும் நம்ம சேர்த்துக்கணும் இங்கே பிரம்ம ஜான விவேக தியா அப்படின்னா ஃபோ டோட்டல் ஞானிகளை சொல்கிறது அல்லது நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும்னா இந்த ஞானத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் அல்லது இந்த வைராக்கியம் அடைந்தவர்கள் என்ன பண்ணுறா இந்த மூணு லெவல் சொன்னோம் இல்லையா டோட்டலாக எதுலேயுமே இல்லாமல் அவளால் இருக்க முடியறது டோட்டல் வைராக்கியத்தில் அவளால் இருக்க முடியிறது துஷ்கரம் குருவந்தி எது இம்பாசிபிளாக ஒருத்தருக்கு காமன் மேனுக்கு இருக்கிறதோ அப்படி இருக்கிறது அஹோ அஹோன்னாக்க ஆஹா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதே இது அப்படிங்கிறார் என்ன எதுனாலையா உபபோக என்ன உபபோக பாஞ்சி அப்பி உபபோக பாந்தி அப்படி தனான்யேன முஞ்சதி உபபோக வாஞ்சி முஞ்சதி அப்படின்னா எது கற்பனையில் கூட இல்லை நிஜமாவே எது வந்து ரொம்ப வேல்யூபுலோ ரொம்ப யூஸ்ஃபுல்லோ ரொம்ப பிரயோஜனப்படுமோ என்ன எல்லாரும் அது எப்படிடா கிடைக்கும்னு அது பின்னாடி ஓடுவார்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட என்ன டோட்டலாக தியாகம் செய்தவர்கள் அப்படிப்பட்ட ரொம்ப வேல்யூபுல்லான விஷயம் இருந்தாலும் தான் இல்லைனாலும் ஒன்றுதாங்கிற டோட்டல் மனப்பக்குவத்தை அடைந்தவர்கள் உபபோக பாஞ்சி முஞ்சத்தி அப்படின்னா எது நிஜமாகவே வர்த்தகையிலோ ரொம்ப யூஸ்ஃபுல்லோ எது எல்லாரும் இருக்கணும் இது இருந்தே ஆகணும் இதை மட்டும் கொடுக்க முடியாது அப்படிலாம் வச்சிருப்போம் இல்லையா அதெல்லாம் கூட டோட்டலாக தியாகம் பண்ணினவர்கள் என்ன தனானி அப்பி தனானின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் ஃபார் எக்ஸாம்பிள் பணம் சொத்து பணம் வீடு எல்லாம் நிலம் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கொடுக்கவே முடியாது இல்லையா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒரு 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 டொனேஷன் மாதிரி கொடுக்கலாம் சும்மா வீடை எடு எழுதி வைங்கோளே நிலத்தை எழுதி வைங்கோளே அப்படி கேட்டால் என்ன பண்ணுவோம் என்ன லூஸ் மாதிரி கேட்குறீங்க போங்க அப்படின்னு சிரிச்சிட்டு போயிடுவோம் இல்லையா அதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான பொருள்களில் எது வந்து சொத்து நிலம் எல்லாம் சொல்லப்படுறதோ உபபோக பாஞ்சி முஞ்சதி நிஸ்பிருகா ஏகாந்ததா நிஸ்பிருகாக எப்படி எப்படி தியாகம் செஞ்சா இருக்கலாம் எப்படி வந்து திறந்தாராம் அதெல்லாம் ஏகாந்ததா எந்த விதமான மன கிளேஷம் இல்லாமல் எந்த விதமான துக்கம் புலம்பல் இல்லாமல் கொடுக்கலாமா ஐயோ ஏன் கொடுத்துட்டோமோ கொடுத்துட்டோமோ நிஜமாகவே கொடுக்கணுமா இது போயிட்டா ஆகும் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஏகாந்ததா நிஸ்பிருகா நிஸ்பிருகா அப்படின்னா மனதளவில் டோட்டலாக துறந்து எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தவர்கள் புரியுறதா அப்போது இன்டர்னல் டிட்டாச்மெண்ட்டு புரியுறதா ஞாபகம் இருக்கா போன கிளாஸில் சொன்ன கதை ம் ஞாபகப்படுத்தி பாருங்க கோவிலில் இந்த செயின் போனதுக்கப்புறம் எப்படின்னு நெஸ்பிருகாஹா ஒரு விஷயத்தை நம்மளாகவே முடிவு பண்ணி கொடுத்துட்டோமே ஆனால் வைராகியானந்தம்னு சொல்கிறது உபனிஷத்து சரி அப்போது அப்போது பொதுவாக இருக்கக்கூடிய காமன் மேல் அல்லது நம்மளை பற்றி என்ன எல்லோரும் பற்றியும் எப்படி சொல்கிறது அப்படின்னா எது தேர்டு வெரைட்டி அப்படின்னா இவா இருக்கிற ரொம்ப வேல்யூபுல்லான விஷயமே வைராகியத்தினால் அவளால் பொது பொதுவாக தியாகம் செய்ய முடியறது அல்லது எந்த விஷயத்துலையும் பற்றற்று இருக்க முடியறது பொது ஜனங்கள் எப்படி அப்படின்னா எதை வாஞ்சா மாத்திரை பரிகிரகா வாஞ்சா மாத்திரை அப்படின்னா இமேஜினேஷன் கற்பனையில் இது அடைந்துட்டோம் இது அடைந்துட்டோம் அடைந்துட்டோம் அப்படின்னு இதெல்லாம் கனவு கண்டு இதெல்லாம் எனக்கு வேணும்னு இதெல்லாம் வச்சிருப்போம் இல்லையா சம்பிராப்தான் ந புரக சம்பிரதி என்னென்ன அர்த்தம் எது உண்மையாகவே என்கிட்ட நான் ஒன்றும் அடைய கூட இல்லை அடையலான்னு கற்பனை பண்ணி இருக்கேனோ அது எல்லாம் என்ன எப்போவுமே நான் அடையப்படவில்லையோ அதெல்லாம் கூட ாப்தோ திருட பிரத்யான் இதெல்லாம் ஒன்றும் அடையலை அடையலாம் அப்படின்னு கற்பனையில் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணின விஷயம் சம்பிராப்தான் சம்பிரதி அதை அதை கூட விட முடியலையே இவர்களால் அப்பி தக்தும் வயம் ந சக்தா அப்படி கற்பனை பண்ணி வச்சுண்டு இதெல்லாம் அடையலாம் அப்படிங்கிற விஷயத்திற்கூட விட முடியலையே எப்படி இதெல்லாம் என்னது வாஞ்சா மாத்ரா வெறும்ன கற் கற்பனையில் பரிகிரக ந அப்பி இன்னும் ஒன்றும் உண்மையாகவே அடையலை கற்பனையில் அடைந்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தையே இன்னும் விட முடியலையே என்ன ஆனால் ஞானியானவர்கள் அல்லது ஞான சாதனையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன எந்த விதமான பொருள் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் எவ்வளோ வேல்யூபுளாக இருந்தாலும் எவ்வளோ முக்கியமாக இருந்தாலும் கூட இயல்பாக பற்றற்று இருப்பதனால் வைராக்கியத்தினால் அவளால் நேச்சுரலாக அதை விட முடியறது இல்லையா அந்த சாமியார்கிட்ட பெரிய வைரக்கல் இருந்தது ஒடின் அது எடுத்துட்டு போயிட்டே இருக்கார் பின்னாடி ஒருத்தன் துரத்துண்டே வரான் இல்லையா அதுக்கப்புறம் ஏன் பாய் நான் துரத்துறேன்னு கேட்டவுடனே அது எனக்கு வேணும்னு ஒன்னே கொடுத்துட்டார் டக்குன்னு ஏகாந்த தகா எந்த செகண்ட் தாட்டில் கேட்டியா எடுத்துக்கோ அப்போ அவன் வந்து யோசிக்கிறான் இவ்வளோ மதிப்பு இவ்வளோ மதிப்பற்ற விஷயம் அவ்வளோ இன்வால்யூபிள் விஷயம் வந்து கொடுக்கக்கூடியம்னா இதற்கு மேலே அவர்கிட்ட ஏதோ இருக்கணும்னு ஒன்று வா வா வேதாந்த உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த கதை இல்லையா அதே விஷயம் அப்போ வைராக்கியம் அப்படின்னா சொல்ல போகிற அடுத்த ஸ்லோகத்தில் எப்படி அந்தரங்கத்தில் எப்படி திருப்தியாக இருக்கும்போது வெளி விஷயம் எப்படி என்னை திருப்திப்படுத்த முடியாது வெளி விஷயம் எனக்கு திருப்திக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல போகிறார் அதே மாதிரி இங்கே என்ன இங்கே காமன் ஒரு சாதாரணமானவன் என்ன பண்ணுறான் கற்பனையில் அடைந்த விஷயத்தே அவனால் துறக்க முடியலை உண்மையான அடைந்த விஷயத்தில் எப்படி துறக்க முடியும் அல்லது வைராக்கியத்தினால் எதையும் துறக்க முடியும் எல்லா பற்றியும் தியாகம் செய்ய முடியும் இல்லையா அப்போ அர்ஜுனனுடைய பிரச்சனை என்ன அர்ஜுனனுடைய அவர்களை இழந்து விடுவேன் அப்படின்னு கற்பனை பண்றான் உண்மையான இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் அந்த அந்த உறவினர் அவர்கள் விட்டு போய்விடுவார்கள் அப்படின்னு கற்பனை அவனுக்கு பிரச்சனை புரியறதா அப்போது என்ன இங்கே என்ன சொல்கிறதுன்னா என்ன எல் எதையும் பிடிச்சி வச்சுக்காம எப்போ இருக்கிறதோ யூஸ் பண்ணு எப்போ போகிறதோ கை ஓப்பனாக இருக்கணும் ஓப்பனாக இருந்ததுன்னா வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்துன்னா அப்படியே சாச்சிடலாம் அதை இப்படி பிடிச்சி வச்சுட்டோம் தான் கஷ்டம் புரியறதா அப்படி வந்து இங்கே சொல்லப்படுறது வாழ்க்கையில் அப்படி இருக்கணும் ஓகே அப்போ எப்படி நமக்கு இது புரியும் திரும்பி டெக்னிக் கேட்டேன்னா இது புரிஞ்சுண்டு ஈஸியாக ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே அப்படி இல்லையா ஒரு நல்ல பழமொழி இருக்குல்ல பட்டாதான் தெரியும் அடிபட்டு அடிபட்டு நம்ம புரிஞ்சுண்டு மேலுக்கு வந்தாகணும் அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகம் இருபத்தஞ்சு அல்லது மெயின் புக்கில் ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு சேத்வம் नामी शिष्यसेत्वं वायमपि च गिरामिष्महेयावदर्तम् शौरत्वं वादिदर्पहा व्यपोशामानि वीदाव व्युपाशामनिध व्युपाशामानि व्युपशमनविधौ अक्षयं पाटवं नः सेवन्ते त्वां धन धन सेवन्ते त्वां धना घाढ्याः हतये मामपि श्रोतु कामा मय्यप्यास्ता चेत् स्वयि मम निरतामेव अनास्ता கொஞ்சம் கஷ்டமான மீட்டர் என்ன பிரிச்சு பிரித்து படிக்கணும் என்ன அப்போ ஒன்றும் இல்லை அப்பா நேஷிசே ம் வயமிச்சி மீஷ்மே யாவதம் ஷூரஸ்வம் வாதி தப்பூஷ மணிவிதோ அக்ஷயம் பாடவம் நேவந்தே ராம் தனா மதிமத்தே மாமப்பி சோத்துக்கா மையப்பியாஸ்தா ந சேத்வை மம நிரதாஏவ நிரதாம் நிதராம் ஏவ ராஜன் ந அநாஸ்தா அப்படி இங்கே சொல்லுடைய பிரிவு சரி என்னது இங்கே அழகான ஒரு கம்பேரிசன் என்ன பண்ணுறா அப்படின்னா நம்ம இந்த வைராகிய சதகம் ஸ்டூடெண்ட் எல்லாம் படித்தா மாதிரி எல்லா வைராகிய சதகத்தோடைய கேட்டுட்டு அப்படி வைராக்கியத்தை நம்ம அடைந்து என்ன வைராக்கியம் அப்படின்னா சந்நியாசம்னு ஒரு பொருள் இருக்கிறது இல்லையா துறவுன்னு சொல்லிட்டு வரோம் அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு ராஜா கூட ஒப்பிடுறார் ஒரு ராஜா கூட ஒப்பிடுறார் என்ன அந்த ராஜா அப்படின்னா ராஜா எப்படிப்பட்டவர்கள் ராஜா வந்து ஃபுல் தனவந்தர்கள் செல்வந்தர்கள் செழுமை உடையவர்கள் எல்லா விதமான வீரம் என்ன எல்லா ஐஸ்வர்யம் உடையவர்கள் அப்போ அந்த ராஜா கூட ஒப்பிடும்போது இந்த வைராகி இந்த சன்னியாசி என்ன சொல்கிறான் அப்படின்னா ஹே ராஜன் ஹே ராஜன் உனக்கும் எனக்கும் ஆக்சுவலி எந்த வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிற டாபிக் எப்படி எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு அர்த்தகா அர்த்தானாம் ஈஷசேத்வம் ஹே ராஜன் அர்த்தானா எல்லா பொருளும் இன்னும் நீங்கள் எல்லா எல்லா வார்த்தைக்கும் டபுள் மீனிங் இருக்கிறது என்னன்னு பார்க்கலாம் அர்த்தா நாம் ஈசேத் அப்போ ராஜன் நீ வந்து எல்லா விதமான அர்த்தம் அர்த்தம்னா பொருள் என்ன பைசா எல்லா விஷயமான பொருள் நீ ஈஷசை ஈசசைன்னா லீடர் கிங்கு நீதான் தலைமை நீதான் கிங்காக இருக்கிறாய் நீ தான் ஓங்கியவனாக இருக்கிறாய் ஈஸ்வரனாக ஈஸ்வரகான லீடர் இல்லையா மாஸ்டர் இல்லையா இந்த அர்த்தம் பொருள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒன்னுடையதாக இருக்கிறது ஒன்னிடத்தில் இருக்கிறது எல்லா விதமான பொருள் எல்லாமே அர்த்தம் ஒன்னிடத்தில் இருக்கிறது நீதான் மாஸ்டராக இருக்கின்றாய் வயமபீச்ச கீராமீஷே மகம் யாவதர்த்தம் அப்படின்னா என்ன சொல்ல வருது நீ நீ எல்லா விஷயத்துக்கும் பொருளாக எல்லா பொருள்களுக்கும் நீ மாஸ்டராக இருக்கிறாய் அதே போல நானும் எல்லா அர்த்தங்களுக்கும் நான் மாஸ்டராக இருக்கின்றேன் கிராம் ஈஷ்மகே யாவதர்த்தம் எல்லா விதமான கிராம் ஈஷ்மகே அப்படின்னா அர்த்தம் அர்த்தம்னு ராஜாவுடைய விஷயத்தில் எல்லா பொருளையும் கொடுத்தர் இங்கே நானும் அர்த்தத்தில் சிறந்தவனாக நான் லீடராக இருக்கேன்னா இந்த என்ன அர்த்தம் சாஸ்திரார்த்தம் கிராம் அப்படின்னா என்ன அர்த்தம் வேத வேதாந்தா அப்போ வேதாந்த வாக்கிய அர்த்தங்களில் நான் நான் மாஸ்டராக இருக்கின்றேன் அதனால நீயும் மாஸ்டர் நானும் மாஸ்டர் என்ன அர்த்தம்னு ஒரு விஷயம் எடுத்துட்டோன்னா ராஜனுடைய விஷயத்துல அர்த்தங்கிறது என்னது ஒரு வைராகி ஒரு வேதாந்தியோட விஷயத்துல ஞானியோட விஷயத்துல எது அர்த்தம் இங்கே சாஸ்திரார்த்தம் இங்கே நார்மல் அர்த்தம் அர்த்தம்னா எல்லா பொருளும் இங்கே இங்கே சாஸ்திரார்த்தம் அதுக்கப்புறம் என்னது துவம் ஷூரஹா நீ பெரிய வீரன் இல்லையா துவம் ஷூரஹா அப்படின்னா எல்லா எனிமீஸ் எல்லா வந்து எல்லா சத்திரிய விஜயம் உனக்கு எல்லா சத்ருகளை நீ நான் ஜெயிச்சு நீ பெரிய வீரனாக இருக்கின்றா எல்லா எல்லாவற்றையும் நீ எல்லாரையும் நீ தோக்கடித்து விட்டாய் எப்படி நீ அதில் வீரனோ நானும் வாதி தர்பியுஷனா வியபுஷமன விதௌ அக்ஷயம் பாட்டவம் நக வாதா அப்படின்னா எல்லா விதமான சாஸ்திரவாதங்களில் இல்லையா எப்படிப்பட்ட வாதம் ஏற்படும் தான் சிறந்தது துவைத்தம்தான் உண்மை விசிஷ்டா தான் உண்மை சாங்கியா வைசேஷிகா உத் பூர்வ மீமாசா இதெல்லாம் நிறைய மதம் இருக்கிறது நிறைய ஃபிலாசபி இருக்குது தரிசனம் இருக்கிறது அது எல்லாவற்றையும் நான் வாதம் பண்ணி ஜெயிச்சு விட்டேன் தர்பகம் அப்படின்னா சேலஞ்சு எப்படி உன்னை வந்து சத்ருகளை வந்து சேலஞ்சு பண்ணுறாலோ என்ன அதே போல் என்ன பலவிதமான தரிசனம் பலவிதமான மதத்துலேருந்து என்னை வாதம் பண்ணி என்ன வியப்பு வியபூஷம வியப்புஷமனை அப்படின்னான் அர்த்தம் இந்த எல்லா சந்திப்புகளிலும் நான் என்ன ஆப்போனண்ட்டை என்னுடைய ஆப்போனண்ட்டை யார் வராளோ எப்படி உன்னோடைய ஆப்போனண்ட்டை நீ வந்து அப்படியே ஒரு மாதிரி அடை அடை அடக்கிறையோ அதே போல் வாதத்தில் அவர்களை ஜெயித்தது போல நான் அவளை அடக்கிவிட்டேன் எப்படி நீ வந்து சஸ்திர எல்லாம் வச்சுட்டு பண்ற அக்ஷயம் பாட்டவம் நக இந்த சாஸ்திர அறிவு பலவிதமான ஆர்க்யூமெண்ட் இருக்கிறது வாதம் இருக்கிறது அதெல்லாம் வைத்து நான் அவர்களெல்லாம் நானும் சூரனே அப்புறம் என்னது சேவந்தே துவாம் தனாட்யாக இப்போ உன்னிடத்தில் பல பேர் வந்து உனக்கு சேவை செய்கிறார்கள் ஒன்னிடத்தில் வந்து அது வேணும் இது வேணும்னு என்ன தனத்துக்காக பொருளுக்காக ஹெல்ப்புக்காக எல்லா எல்லா ராஜ்யத்துலேருந்து எல்லாரும் வந்து ஒன்னிடத்தில் வந்து எல்லோரும் வந்து உன்னுடைய சேவையில் அதற்காகவே பணத்திற்காக என்ன பணத்து சம்பந்தப்பட்டமா பொருளாதார ரீதியாக என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றுக்காக உனக்கு சேவை செய்து ஒன்னிடத்துலேருந்து தனத்தை பெறுகிறார்கள் தனம் இருக்கக்கூடியவர்கள் உன்னுடைய ஹெல்ப் இல்லாமல் அந்த தனத்தாவலால் சரியான முறையில் அங்கே ராஜ்யத்தில் பண்ண முடியல அதனாலும் அவளும் உன்னை சுற்றி இவ்வளோ பேர் இருக்கார்கள் அதே மாதிரி மாம் அப்படி ஸ்ரோத்துக்காமா என்னை சுற்றியும் நிறைய பேர் இருக்கிறார்கள் எதனால் அப்படின்னா அவளுக்கு என்ன ஸ்ரோத்துக்காம அவளுக்கு இந்த அறிவை அடையறதுக்கான இச்சை அதற்காக என்னை வந்து சேவை பண்ணுறார்கள் சாஸ்திர அறிவு அடையறதுக்காக என்னை சுற்றி நிறையா பேர் இருக்கா உன்னை சுற்றி எப்படி இருக்கார்களோ மதி மலஹத்தையே எதற்காக ஸ்ரோத்துக்காமா அப்படின்னா கேட்கறதுக்கு கிளாஸை கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அறிவு அடையறத்துக்கான விஷயம் என்ன பண்ணுறதா அந்த அறிவு மதி ஹதையே அப்போது அக்ஞான இருளை எப்படி எனக்கு அது மலமாக எப்படி எனக்கு வந்து அது ஒரு இழுக்காக இருக்கிறதோ அது எல்லாம் நீக்கி விடுறதுக்காக எல்லாரும் வந்து என்னை சுற்றி இருந்து இந்த அறிவை கேட்டு தெரிஞ்சுக்கிறார்கள் புரியுறதா காமா அப்புறம் என்ன மயி அப்பி அனஸ்தா சேத் அபி அனஸ்தக மமஹ ராஜன் இதெல்லாம் நீ ஒத்துக்கிற ஆனா நீ சொல்லலாம் ஹே ஹே மகான் ஏ சந்யாசி ஹே வைராகியே என் எல்லாரும் ஒன்னெடுத்த வரார்கள் நான் உன்ன நாடி வரவே இல்லை பார் அப்படின்னு ராஜா நீ என்கிட்ட சொன்னேன்னா என்ன தேத் இல்லையா ஒன் உன்னை தேடி நான் வரவல்ல பத்தியா அப்படின்னு நீ சொன்னேன்னா நான் என்ன சொல்லுவேன் ஹே ராஜன் மம அபி அனாஸ்தா நானும் உன்னை தேடி எதற்கும் வந்ததில்லைன்னு நான் சொல்லிவிடுவேன் புரியாதா எப்படி சொல்கிறார் பாருங்க ஒரு சன்னியாசியும் ஒரு ராஜாவுடைய கான்வர்சேஷன் அழகாக எக்ஸாம்பிளாக கொடுத்து இங்கே பாரு ராஜன் அதனால் என்ன அடுத்த ஸ்லோகத்தில் எப்படி சொல்ல போகிறார் உனக்கு அவ்வளோ பொருள் இருக்குது இவ்வளோ பொருள் இருக்குது எக்ஸ்டர்னலாக நிறையா இருக்குது ஆனால் நீயும் நானும் ஒன்று தான் ஏன்னா இது பைராக்கியத்தினால ஞானத்தினால் அப்படின்னு போகிறார் இங்கே வந்து எப்படி கன்க்ளூட் பண்ணுறாருனா உண்மையான வைராகி வெளியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் இருந்தாலும் ஒன்று இல்லைனாலும் ஒன்று என்ன ஒன்றுமே இல்லைன்னா ஏதோ அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் வைராகியமே வந்து அத்தியந்த சுக்கமாக கொடுக்கும் ஒரு ராஜாவுக்கு ஈக்குவலாக இருக்க முடியும் அது ஞானத்தோடைய விஷயம் அதனால் ஏ ராஜன் உன்னை சுற்றி எல்லோரும் வரா உனக்கு எல்லாம் சேவை பண்ணுறா நீ பெரிய வீரனாக இருக்க இதெல்லாம் ஓகே நானும் பாரு ஞான ரிலேட்டடாக நானும் எல்லா விஷயத்திலும் மேலோங்கி ஒன்றை போலவே இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறது மூலியமாக வைராக்கியம் அந்த வைராக்கியம் அடைந்தவர்கள் பற்றி அத்தியந்தமாக இங்கே ஸ்துதி பண்ணுறார் ஃபர்தராக என்ன பண்ண போகிறார் அப்படின்னா எப்படி என்ன வெளியில் அதே ராஜாவுடைய உதாரணம் எடுத்துட்டு வேறு ஒரு கோணத்தில் அவர்கிட்ட எல்லா பொருளும் இருந்து எப்படி துக்கமாக இருக்க முடியும் எல்லா பொருளும் இல்லாமல் எப்படி அத்தியந்த சுகமாக இருக்க முடியுங்கிற மாதிரி அடுத்த உதாரணம் அடுத்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம அதை அடுத்த க்ளாஸில் பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சே பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமிவசிஷேந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குருபோ நம ஹரி ஓம்